பி ட்ரான்ஸ்போர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறதெல்லாம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஏ டிரான்ஸ்போர்ஸுங்கிற ஒரு அணியும் பி அப்படிங்கிற அணியும் கொடுத்துட்டாங்க அதிலிருந்து பின்னற்றை சரிபார்க்க வேண்டும் எல்லாமே இந்த நிறைநீரல் மாற்று அணி டிரான்ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையாக கொண்டதாக இருக்குது மிகவும் எளிதான ஒரு கணக்கு ஏ டிரான்ஸ்போர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏயை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியானது தான் இப்போ ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபைவ் மைனஸ் ஒன் ஜீரோ டூ த்ரீ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதிலேருந்து ஏ கண்டுபிடிக்கிறது மிகவும் எளிதானது தான் அப்படியே டிரான்ஸ்போர்ஸ் பண்ணி எழுதுவோம் ஃபோர் ஃபைவ் இப்படி எழுதிக்கும் மைனஸ் ஒன் ஜீரோவை அப்படி எழுதிக்கும் டூ த்ரீ அப்படி அளிக்கும் இதுதான் ஏ மிகவும் எளிதாக ஏ கண்டுபிடிச்சாச்சு இதே போல் பிங்கிறது கொடுத்துட்டாங்க அதனால அதை எதுவும் மாற்ற வேண்டியதில்லை டூ மைனஸ் ஒன் ஒன் செவன் ஃபைவ் மைனஸ் டூ ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சு போனோன்னா வெரிஃபை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது ஏஎம்பியும் ப்ளஸ் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அப்புறம் ட்ரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஏஎம்பியும் ப்ளஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிப்போம் எனக்கு கிடைக்கும் ஏஎம்பியும் பியும் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் பண்ணுவோம் தான் ரெண்டையும் அப்படியே ப்ளஸ் பண்ணிடுவோம் என்ன கிடைக்கும் ஃபோரும் டூவும் சிக்ஸு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் டூ டூவும் ஒன்றும் த்ரீ ஃபைவும் செவனும் டுவெல்லு ஃபைவும் ஜீரோவும் ஃபைவ் த்ரீல டூ போயிட்டா ஒன்று இதுதான் ஏ பிளஸ் பி டைரக்டாகவே போட்டாச்சு இதுக்கு டிரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிக்கணும் டிரான்ஸ்போர்ஸ்னா இதை நிறை நிரெலாம் மாற்றி எழுதணும் ஏன்னா கிடைக்கணவுக்கு சிக்ஸ் மைனஸ் டூ த்ரீ டுவெல் ஃபைவ் ஒன் இதை மாதிரி கிடைக்குது இது வேணால் ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோம் ஈக்வேஷன் ஒன் அடுத்து ஏ டிரான்ஸ்போர்ஸ் ப்ளஸ் பி ட்ரான்ஸ்போர்ஸ் அது கண்டுபிடிப்போம் அதாவது இதை டேரெக்டாக ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிச்சோம் இப்போ தனித்தனியாக டிரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுவோம் ஏ டிரான்ஸ்போர்ஸ்

ஜீரோ ஃபைவ் ஃபைவ் டூ ஒன் த்ரீ த்ரீ டூ பீ ஒன் இது இக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கோ அதே ஃபர்ஸ்ட்ல வந்தது தான் இதுக்கு வந்திருக்கு இது ஃபர்ஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சாச்சு இது செகண்டு அடுத்து தேர்ட் போகிறோம் பி டிரான்ஸ்போர் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் பி டிரான்ஸ்போர்ஸு முன்னாடி எழுதி அப்புறம் ஏ டிரான்ஸ்போர்ஸை பின்னாடி எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் தான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கோம் டூ செவன் மைனஸ் ஒன் ஃபைவ் ஒன் மைனஸ் டூங்கிறது பி ட்ரான்ஸ்போர்ஸ் ஏ டிரான்ஸ்போர்ஸுங்கிறது ஒன் ஏ த்ர அப்படி ஆட் பண்ணோம்னா அதே தான் ஒன் அதே தான் மூணுதுக்கும் ஒரே மாதிரியான ஃப்ரம் ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ and கமா ரெண்டு 2, மூணில் இருந்து இந்த மூன்றுமே சமம் என்னன்னா அந்த மூன்று ஏ பிளஸ் பி டிரான்ஸ்போர்ஸ் ஈக்வல் B ஏ டிரான்ஸ்போர் பிளஸ் பி transpose பிளஸ் ஏ டிரான்ஸ்போர்ஸ் மூன்றும் சமம்னு என்ன சொல்லியிருக்காங்க வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க சரி பார்க்க வெரிஃபைன்னு சொல்லிடுவோம் இப்போ சரி பார்க்கப்பட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அதை மிகவும் எளிதாக கண்டுபிடிச்சாச்சு ஏ பிளஸ் பி டிரான்ஸ்போஸ் மூணு இக்வேஷன்ஸ் தேர்ட் இக்வேஷனுங்கிறது இதுதான் கண்டுபிடிச்சாச்சு ஆன்சர் நமக்கு இத மாதிரி த்ரீ ரோஸ் டூ காலம் உள்ளதாக கிடைச்சிட்டு ஓகே அடுத்து செகண்ட் பார்ட் போவோம் ஏ மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் இக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் அதை கண்டுபிடிப்போம் இப்போ ஏ மைனஸ் பி டிரான்ஸ்ஃபோர்ஸ் அதை கண்டுபிடிப்போம் ஏலேருந்து பிஏ ட்ர மைனஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிப்போம் ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சுக்கோம் இது ரெண்டையும் அப்படியே யூஸ் பண்ணுவோம் ஏபிஎ அங்கே இருக்கக்கூடிய ஏபிஎ இப்போ மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது ஃபோர்ல டூ பீட்னா டூ மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னு ஆயிடும் இப்போ ஜீரோ டூ மைனஸ் ஒன் ஒன்னு ஆகிடும் ஃபைவ் மைனஸ் செவன் மைனஸ் டூ ஜீரோ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் த்ரீ மைனஸ் மைனஸ் டூ அப்படிங்கிறது பிளஸ் டூ ஆகிடும் பி அதுக்கு டிரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிக்கணும் டிரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா வரக்கூடியது என்னென்னா டூ ஜீரோ ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இது ஏ மைனஸ் பி இதை இதைவேஷன் நம்பர் ஃபோர்னு வச்சுக்கோ எல்லாம் ஏ மைனஸ் பி டிரான்ஸ்போர்ஸ் இருக்குது ஈக்குவல் அப்புறம் உள்ளது ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போர் ஏயும் பியும் டிரான்ஸ்போர்ஸ் பண்ணி மைனஸ் பண்ணணும் ஏ டிரான்ஸ்போர்ஸ்

பிங்கிறது டூ மைனஸ் ஒன் ஒன் செவன் ஃபைவ் மைனஸ் டூ பிங்கிறது டூ மைனஸ் ஒன் ஒன் செவன் ஃபைவ் மைனஸ் டூ ஃபர்ஸ்ட் இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா வரக்கூடியது பி டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா டூ மைனஸ் ஒன் ஒன் செவன் ஃபைவ் மைனஸ் டூ இது பி டிரான்ஸ்போஸ் மறுபடியும் இதுக்கு ஒரு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம் பி டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் மறுபடியும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா டூ மைனஸ் ஒன் ஒன் செவன் ஃபைவ் மைனஸ் டூ இது equation நம்பர் 6, இது ஈக்குவேஷன் நம்பர் செவன் ஃப்ரம் சிக்ஸ் அண்ட் செவன் ஆறுக்கமாக ஏழில் இருந்து பி transpose ஹோல் transpose ஈக்குவல் டு பி அப்படிங்கிறதும் வெரிஃபைட் ஆகிட்டு சரிபார்க்கப்பட்டது அப்படிங்கிறத ஏழுந்து கொண்டு வந்தாச்சு அப்போ த்ரீ சப்டிவிஷன் 3 த்ரீ சப்டிவிஷன்மே ட்ரான்ஸ்போர்ஸ் அப்படிங்கறது அடிப்படையாக கொண்டது தான் மற்றபடி மேட்ரிக்ஸோடு அடிஷன் சப்ராக்ஷன் தான் எல்லாமே மிகவும் எளிதான சரிபார்க்கக்கூடிய கணக்குகள் தான் ஒன்றுமே உங்களுக்கு எளிதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார்